வணக்கம். இன்றைக்கி நாங்கள் நிஃப்டியில் ஒரு லாட் செல்லிங் போனோம். செல்லிங் போனது இப்போதைக்கு 1000 ரூபீஸ் மேலே ப்ராஃபிட்ஸ் போய்கிட்டு இருக்கேங்க. சேனலுக்கு புதுசாக வரவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் வந்து இப்போ பை பண்ணலாமா செல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லும். செல் பண்ணலாம்னா என்ன பாயிண்ட்டில் செல் பண்ணலாம், அதே மாதிரி ரெட் கலராகவும் சேஞ்ச் ஆயிரும் செல்லிங் ட்ரெண்ட் அப்படின்னாலே. ஸோ அடுத்து என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா 748 வந்திருக்கு. இது 20 ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் இப்போதைக்கு போயிருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லைவ் மார்க்கெட்லேயே வந்து வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல் கால் வந்தது 10:55 அப்புறம், அதுக்கு ப்ரீவியஸ் பை கால் வந்திருக்கு. பை கால் பார்த்தீங்கன்னா 950 போல் வந்திருக்கு 13,755. இது 85 வரைக்கும் மார்க்கெட் ரீச் ஆகிருக்கு, அதுக்கு ப்ரீவியஸ் செல் கால். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் வாங்கலாம் விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரும். இந்த சிக்னல் ஜென்ரேட்டனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். டிமேட் மட்டும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். நிஃப்டி நிஃப்டி பார்த்தோம். இன்றைக்கி ஆக்சுவலி ஓப்பனிங் வந்து ரொம்ப வால்டேலாக இருந்துச்சு. ப்ரீவியஸ் டே பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ட்ரெண்ட் இருந்துச்சு, நம்ம ப்ராஃபிட்ஸ்லாம் வந்து நல்லா புக் பண்ணியிருந்தோம். அப்போதைக்கு ட்ரெண்ட் வந்து மார்க்கெட் ஃபினிஷ் ஆகையில் சேஞ்ச் ஆச்சு க்ரீன் பையிங் ட்ரெண்டாக. ஸோ பையிங் ட்ரெண்டாக க்ரீனாக மாறினது பார்த்தீங்கன்னா டாட் வந்தது. இன்றைக்கி ஓப்பனிங் கேண்டிலே வந்து பிரேக் அவுட் கொடுத்து செல்லிங் ட்ரெண்டாக சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஸோ நாங்கள் இன்றைக்கி அப்சர்வ் பண்ணோம் மார்க்கெட்டு. ஆக்சுவலி மார்க்கெட் வந்து ரெக்கவரி கொடுத்து மேலே தான் ஏறிச்சு. ஸோ மேலே தான் ஏறுது, ட்ரெண்டு வந்து செல்லிங்கில் இருக்குது, பட் என்ட்ரி வந்து போகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்ருந்தோம். மார்க்கெட் வந்து நாங்கள் அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, லாஸ்ட் ஒரு 5 டேஸாக அப்சர்வ் பண்ணோம், நிஃப்டி வந்து 13,750 அந்த ரேஞ்சுக்கு மேலே போச்சுனாலே கொஞ்சம் மார்க்கெட் ரிட்டர்ன் வருது அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ப்ரீவியஸாக ஒவ்வொரு தடவையும் ப்ரீவியஸாக ஒரு 2 டேஸ் பேக் கூட 750-770 ரேஞ்சு தாண்டோன்னா மார்க்கெட் ரிவர்சல் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் வந்து 750 ரேஞ்சு தாண்டும் போது ரிவர்சல் ஆகுது. அதாவது ஒன்றும் இல்லை, மார்க்கெட் ரொம்ப ஆல்மோஸ்ட் ஹையில் இருக்குது, ஹையில் இருக்கும்போது வந்து கொஞ்சம் கூல் டவுன் ஆகும், ஓவராக செல்லிங் நடக்கும், மார்க்கெட் ரொம்ப ஏறி இருக்குது வேறு. ஸோ இதனால் வந்து செல்லிங் நடந்து மார்க்கெட் கீழே வருதுன்றது தான் எங்கள் அப்சர்வேஷன். ஸோ 750 தாண்டும் போது வேணால் நம்ம ஒரு லாட் செல்லிங் போகலான்ட்டு பொறுமையாக பண்ணலாம், அதுவும் ஒரு லாட்டு பச்சு பண்ணலாம், அதுக்கப்புறம் ஏறுச்சுன்னா இன்க்ரீஸ் பண்ணலான்ட்டு வெயிட் பண்ணோம். ஸோ இது ப்ரீவியஸ் டே ஹை ரேஞ்சு கிட்டக்க வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஏறிச்சு. 770 வரும்போது நாங்கள் வந்து செல்லிங் போனோம். செல்லிங் போனதுக்கப்புறமும் மார்க்கெட் ஆக்சுவலி வந்து கொஞ்சம் 786 வரைக்கும்லாம் ரைஸ் ஆச்சு மார்க்கெட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுனில் ரிவர்சலில் இறங்குது. ஸோ அந்த ரிவர்சலில் இறங்கையில் நாங்கள் அப்சர்வ் பண்ண விஷயம் என்னென்னா, எப்போல்லாம் 750 மேலே போகுதோ அப்போலாம் ஒரு 50 பாயிண்ட் வரைக்கும் டவுன் சைடு வந்து காட்டுது அப்படின்றது தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 40 பாயிண்ட் வந்துட்டு ரிவர்சல் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ ரிவர்சலில் பார்த்தீங்கன்னா 3,000 ப்ராஃபிட் போகுது, அதை வந்து புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல் பண்ண ஒரு லாட்டையும் வந்து இப்போ நாங்கள் வந்து பை பண்ணுறோம். பை பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஸ்பீடாக ரெக்கவரி கொடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கு, அந்த ரேஞ்சில் மெயின்டைன் ஆகுது. 12 o'clock வேறு ஆக போகுது. நாங்கள் என்ட்ரி எடுத்து ஆக்சுவலி மோர் தேன் 1 hour வேறு ஆயிடுச்சு, அதனாலையும் வேறு கட் பண்ணிட்டோம். எப்போயும் இன்ட்ராடே பண்ணையில் குயிக்காக புக் பண்ணணும் ப்ராஃபிட்டுன்றனால கவர் பண்ணி முடிச்சிட்டோம். அதே சமயத்தில் ஒரு 30-40 பாயிண்ட்ஸ் ஒரு 3,000 ருபீஸ்ன்றது நல்ல ப்ராஃபிட்டுன்றனாலையும் கவர் பண்ணிட்டோம். உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்ம வந்து பேசலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு இப்போ சிக்னல் ஜென்ரேட்டர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த சிக்னல் ஜென்ரேட்டர்ன்றது ஒன்றும் இல்லை, லைவ் மார்க்கெட்டில் பை பண்ணலாம் இல்லை செல் பண்ணலாம், டார்கெட் என்ன ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு வரும். இதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டிப் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.